இந்த வரலாற்றுடைய பெருமையை நீங்கள் பாடு கேட்குறபோது இப்படியும் பள்ளி இருக்காளா இப்படியும் முடியுமான்னு தமிழுக்கு தோன்றது. வரம் பள்ளிமா பெரிய பள்ளி கோபாலையெல்லாம் மாவிவான்கள் இருந்திருக்கா, இது ஒரு பிளான். இப்படி ரொம்ப சொர சாகித்யத்தை வச்சு சொரசார பத வருடமாக இப்படி பள்ளி இருக்கிறார்கள், ரொம்ப அழகாக இருக்கிறது. அதுக்காக ராமசாமி சிவரமே இல்லை நான் விட முடியாது மாவட்டத்தில் பற்றி பேசுகிறபோது, அதனால் அவள் ஒன்றார நடுவில் பாடிய காமிச்சு. அடுத்ததாக சிவன் வாழ், அவள் சிவன் வாழ்லே பெரு விபூதி திருமணம் போட்டுக்கொண்டே எப்பொழுதும் பூஜை வைஸ்வம் போக்குவரத்து சுவாமி சுவாமி தரிசனம் இல்லாத ஒன்றும் செய்ய மாட்டார்கள். தவிர சட்டை போட்டுக்கிறதே கிடையாது கச்சேரியில்லவா, சாயந்தரம் கச்சேரி பண்ணார்கள். 4 மணிலேருந்து ஆரம்பித்து 6 மணி வரலாம் கச்சேரி. உடனே நம்ம பார்வதி பதையே அதெல்லாம் குண்டரீகம் போட்டுருவார்கள், போட்டு வேந்து வந்துடுவார்கள். வேந்தது சந்தியாவந்தரம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பாடுவார்களாம். ஆமாம், அவள் அப்படி வச்சிருந்தார்கள். அது தவிர அவளை எப்பொழுதும் 2-4 கச்சேரிக்கு பேசுகிற வழக்கம். எங்கள் ஊரில் வராத வித்வான்கள் கிடையாது, அதுதான் அங்கே உள்ள விசேஷம். எங்கள் ஊர் கொஞ்சம் தனிக்காலெலாம் இருக்கப்பட்ட ஊரோ, அவள் எங்கள் ஊரில் இதுவரையும் வராத வித்வான்கள் கிடையாது. அவர் மாவட்டத்தில் பற்றி விடாத கஷ்டப்பாவும் என்கிட்ட சொல்லியிருக்கார், மூணு சுப்பண்ணா சொல்லியிருக்கார், இல்லை நம்ம ஊரில் இருந்த வித்வான்கள்லாம் பொது பேர் சொல்லியிருக்கார்கள். இப்பொழுது அந்த இப்பொழுது சமஸ்கிருதத்தில் ஆதி பிராசம் அந்திய பிராசம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்க முடியாகவும் ஒரு ரூபகதாரத்தில் குரு ஸ்துதின்னு சொல்லி ஆச்சாரியாவை பற்றி பண்ணியிருக்கார். அதில் ஒரு சித்தஸ்வரம் பண்ணியிருக்கிறார்கள், இவ்வளவு வினயமாக பண்ணியிருக்காளே. அப்போது ஏதோ தொட்டத்தில் சமத்துவமாக சமத்துக்கு சமம் சமத்துக்கு சமம் பொருத்தத்தில் சொல்லப்படுத்து போடுறாப்பே இல்லாமல் இவ்வளோ வினயமாக பண்ணியிருக்கிறார்களே, எவ்வளோ வினயத்தை பற்றி இவ்வளோ வின்யாசம் சுர வின்யாசங்கள் எவ்வளோ சுர காம்பினேஷன்ஸு அப்படின்னு உங்களுக்கு நன்றாக தெரிய வரும். இப்போது நாகசுராளி ராகம் ரூபகதாளம் தான். நாகசுரால இருக்கு, இது தனியாக தோன்றுகிறது. Yeah.
பாட்டனார் மோகன்லால் ராதாகிருஷ்ணன் வாய்ஸார் ஒரு பேர் இருந்தால் இங்கே